போட்டித் தேர்வுகளுக்கான குறிப்புகள், உலக நடப்புகள், 7 நாட்கள் 7 நிகழ்வுகள், வீட்டு குறிப்புகள் எல்லாமே ஒரே சேனல்ல தெரிஞ்சுக்கணுமா? குட் மிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த டைமில் எல்லோருமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க, அலுவலகத்தில் பணியாற்றும் போது ரொம்ப கவனமாக இருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு அப்டேட் வீடியோ தான். IFHRMS தொடர்பான வீடியோவை எந்த சேனலில், என்னுடைய சேனல் மட்டும் இல்லை, எந்த சேனல் நீங்கள் பார்த்தாலும் சரி, கீழே அந்த டைட்டிலுக்கு கீழே பப்ளிஷ்டான்னு சொல்லிட்டு டேட் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணது அப்படின்ட்டு அதை பாருங்கள். ஏன்னா IFHRMSல அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோவை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன், ஏதாவது ஒரு ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்குறது வரல அப்படின்ட்டு தடுமாற வேண்டாம். அதனால் வந்து அப்படி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வரல, அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ எப்போ அப்டேட் பண்ணது அப்படின்னு அப்லோட் பண்ணதுன்னு பாருங்கள். அதுக்கு ரொம்ப நாள் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கு அப்டேட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நானும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸை நான் வீடியோவாக பண்ணுறேன், அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் தொடர்பான ஒரு அப்டேட்டு தான். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பே ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், என்ஃபேஸ்மெண்ட் ஆகட்டும், இசிஎஸ் ஆகட்டும், தனித்தனியாக எப்படி எடுக்கிறது, ஷெடியூல் ஆகட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். மற்ற யூஸ்ஃபுல்லான தகவல்களும் நிறைய இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து அப்போ வந்து இது அட்டாச்மெண்ட்டில் டிஃபால்ட்டாக இல்லாமல் இருந்த டைம், அதனால் அப்படி போட்டோம். அதுக்கப்புறமா இப்போ போன மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஃபேஸ்மெண்ட், ஷெடியூல், பே ஸ்டேட்மெண்ட் இது மூணுமே டிஃபால்ட்டாக சேலரி பில்லில் அட்டாச்மெண்ட் வந்துடும். ஆனால் இசிஎஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பழைய வீடியோலையே சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னா இது மாதிரி நீங்கள் வந்து இப்போ ரிப்போர்ட்ஸில் போய் டவுன்லோட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அதான் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்களே இந்த மந்த் ஜூலைலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அது என்னங்கிறத நான் காமிச்சிடறேன். இப்போ நான் வந்து ஃபினான்ஸில் பில்ஸ் பேஜில் சேலரி கொடுத்து கோ கொடுத்து இந்த பேஜ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு சேலரி பில் பார்த்துக்கலாம், இதை செக் பண்ணுறது தானே. இப்போ டீட்டெயில் கொடுக்குறோம், நீங்கள் அது வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் இபேமெண்ட் ஜென்ரேட்டட் இருக்குது. என்ன காரணம்னா பில் பாஸ் ஆனதுனால நீங்கள் இனிஷியேட்டர் லெவலில் இப்போ டிராஃப்டில் இருக்கும் இல்லையா, அப்போவே நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். டீட்டெயில் ஐக்கான் கொடுத்து உள்ளே வரோம், ஓகேங்களா? உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பில் லைன் இதெல்லாமே இருக்கு இல்லையா, பில் லைன், பெனிஃபிஷரி, இதில் வந்து நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் கொடுங்க. அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டில் இருக்கும் பொழுது இதை நீங்கள் பார்த்துடணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது என்ஃபேஸ்மெண்ட்டு, பே ஸ்டேட்மெண்ட்டு, இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அது வந்து இது நான் அட்டாச் பண்ண கிடையாது, அதுவே இருந்தது, ஓகேங்களா? என்எஸ்டி ஷெடியூல் மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணேன். அதே போல் எக்ஸ்ட்ரா யாராவது இன்க்ரிமெண்ட் இருந்தாலும் அது நீங்கள் வைக்கலாம், ஓகேங்களா? இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு வாட் இருக்கும், ஷெடியூல் சேச்சுரிட்டி ரிடக்ஷன் இருக்கிறது ஷெடியூல், ஓகேவா? என்எஸ்டி ஷெடியூல் மட்டும் நம்ம வைக்கிறோம். இசிஎஸ் வந்து ரெண்டு வாட்டி இருந்தது, எனக்கே ஒரு பில்லில் இருந்துச்சு, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுமே ஒரே இது தான். அதனால் அட்டாச்மெண்ட்டில் இசிஎஸ் வந்து அதுவே அப்டேட் வந்துடுது அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இல்லாத ஆஃபீஸ் வந்து நீங்கள் அது நீங்கள் விப்ரோவில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அது டெக்னிக்கலாக இருக்க இஷ்யூவாக கூட இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அது வந்தாலும் வரலாம், ஓகேங்களா? மேக்ஸிமம் இப்போ வந்து இசிஎஸ் வந்து டிஃபால்ட்டாக அட்டாச் ஆகிடுச்சு அப்படிங்கிற தகவலுக்காக தான் இந்த வீடியோ. அப்பப்போ இந்த மாதிரியான அப்டேட்டுகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் வந்து போய் இசிஎஸை டவுன்லோட் பண்ணி அதை இது பண்ணிகிட்ருக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது இந்த வீடியோ தொடர்பான கமெண்ட்டை மட்டும், கேள்விகளை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அதே போல் மற்ற வீடியோக்களுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட் லிங்க், நியூ பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.